Hi, welcome to webinar Product Development and Innovation using Embedded System. Last video la nama controllers la eppadi select pandrathu, sensor eppadi select pandrathu, and then and the sensor ayum or controller use panni eppadi chinna chinna projects pandrathu abingara and the video files ah paathom. Ippa konja modified ah wireless communication devices ayum accelerometer sensors ayum, adha wireless communication devices nu sollum bodhu RF transmitter and receiver, ஒரு அடினோ மைக்ரோ கண்ட்ரோலர் அண்டு ஒரு ரோபோட் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி ஒரு ப்ராடக்டை நம்ம உருவாக்குறது அப்படிங்கிற வீடியோவை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போது ஹேண்ட் கெஷர் ரோபோட். முதல்ல சொன்ன இல்லையா, டாக்டர் வந்து தன்னோட கையில் வந்து ஒரு க்ளவுஸ் மாதிரி ஏதோ ஒன்று மாட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஃபாரின்ல இருந்துட்டு ஆப்ரேட் பண்ணார் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ரோபோட் வந்து ஆப்ரேஷன் பண்ணோம், அது அப்படியே டீட்டோவாக இங்கே காப்பி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, ஹேண்டில் ஆக்சலோமீட்டர் சென்சார் யூஸ் பண்ணி என்னோடய ஹேம் மூவ்மெண்ட் எப்படியெல்லாம் பண்ணுறோம், ரைட்டில் லெஃப்டில் எப்படி மூவ் பண்ணுறோம், அதை ரெக்கக்னைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோபோட்டும் தன்னைத்தானே வந்து மூவ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸை நம்ம இங்கே டிசைன் பண்ணியிருக்கோம். அதுதான் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். இதை எப்படி மேக் பண்ணுறத இப்போ நான் இது டிரான்ஸ்மிட்டரோட சர்க்கியூட், தென் ரிசீவர் சர்க்கியூட். RF டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர், என்கோடர், டிகோடர், பேட்டரி.
transmitter circuit design பண்றோம் so இது RF transmitter இதோட ஆபரேட்டிங் வோல்டேஜ் 5 வோல்ட் ஆக்சிலோமீட்டர் தான் வந்து நம்ம மொபைல் போன்ல இருக்கும் அப்படினு சொல்லிருக்கேன் நீங்க பொசிஷன் மாத்த மாத்த அதுக்கு ஏத்த மாதிரி மொபைல் போன்ல படம்ல ஓடிட்டு இருந்தா அதுவும் சேஞ்ச் ஆகும்னு சொன்னல்லையா அதுதான் ஆக்சிலோமீட்டர் ஸோ அடினா கண்ட்ரோல் எல்லாம் அடி நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை இப்போ வந்து ஃப்ளாஷ் பண்ண போகிறேன் ஸோ ஃப்ளாஷ் பண்ணிட்டேன் இது வந்து டிகோடர் ஐசி RF காக யூஸ் பண்ணுறது மோட்டார் டிரைவர் ஐசி ஸோ ரிசீவர் போர்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு
So total unit ready aichu, transmitter and receiver rendume nam ready panitom. இப்போ என்னோட ஹேண்ட் மூவ்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அந்த ரோபோட்டும் மூவ் ஆகும். நான் ரைட்டு லெஃப்ட் எப்படி மூவ் பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி அதுவும் மூவ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஹேண்ட் கெஸ்டர் மூலிமா ரோபோட் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது, சரி ஓகே, இதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் செஞ்சது, இப்போ நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும் அப்படின்னா எப்படி செய்கிறது, எனக்கு அதை வந்து பேசிக்கே தெரியாது, எப்படி நான் ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குறது அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு சிம்பிளாக ஒரு எல்சிடி ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது, அந்த ப்ரோக்ராமில் அவுட்புட்டை ஒரு சிமுலேஷன் சாஃப்ட்வேரில் எப்படி அவுட்புட்டை வியூ பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். தேங்க்யூ.